ஏ வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ஆ ரொம்ப நல்லா இருக்கு. வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பேக்கப் பண்ண பார்த்தீங்களா நீங்க எல்லாமே? இல்ல சார், நீங்க வரது முடி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணிருக்கலாம்ட்டா. ஸோ எல்லாம் நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நான் லேட்டாக வந்த இடம் எதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வா கிரீன் ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்களும் நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க, செஃப் வந்து முகம் சுழிக்காம சந்தோஷமா சமைக்கிறாரு, அதுக்கு வந்து அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க அப்படின்னு ஃபோன் கால் வந்தது. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இதே போல் நீங்கள் எங்கள் மக்களுக்கு சொல்லி தரும்போது அந்த முக சுழிப்பு இல்லாமல் சந்தோஷமாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கினா சமைப்போம் வெயிட்டாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெஷல் அதாவது கூடலூர் மீன் குழம்பு நான் பார்க்க போகிறது. கூடலூர் மீன் குழம்பு. ஆமாம். ஓகே. கூடலூர் மீன் குழம்பு எங்கே இருக்குது? கூடலூர் கடலூர் பக்கம். கடலூர் பக்கம். ஓகே குட். ஸோ கூடலூர் மீன் குழம்பை நீங்கள் நம்ம ஷெஃப் செய்ய போகிறாரு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபிஷ், மிளகாய்த்தூள், எண்ணெய், தக்காளி, புளி, மஞ்சள் தூள், கடுகு, உப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, தேங்காய், கரம் மசாலா. ஸோ தேவையான பொருளை பார்த்தாச்சு. அடுத்த செய்முறை தான் பார்க்க போகிறோம். மக்கள் அவளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வர வர என்ன ஷெஃப் ஒரு மீன் குழம்பாக செய்ய போகிறாரு செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது என்ன காரணம்? மீன் குழம்பு இந்த வாரம் யாருக்காவது சொன்னீங்களா ஃபோனில்? ஏய் பார்ட்டி பார், நான் மீன் குழம்பாக செஞ்சு கொடுக்குறவனுக்கு அப்படின்னு. இல்லை சார், நம்மளுடைய மீன் குழம்பு வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்றதை நான் பார்த்தேன். ஸோ அதில் மொழி வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் கறி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் சூப்பராக பண்ணுறாங்க சார். சூப்பராக பண்ணுறாங்க. பிரியாணி அப்படி ஒரு ஒரு ஊரில் ஃபேமஸாக, அந்த மாதிரி மீன் குழம்பும் ஒரு ஒரு ஊர் ஃபேமஸ்ஸு. கோவாவுக்கு ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே நிறைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்குது. ரைட்டு. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் சார்? கடாய் ஹீட் ஆகிட்டு. கடாய் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றுறோம். இது வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய். ஸோ எண்ணெய் ஹீட் ஆகிட்ருக்கு. நீங்கள் பயங்கரமாக சமைப்பீங்கன்னு எந்த வயசில் உங்களுக்கு டேலண்ட் தெரிஞ்சுது? எனக்குள்ளே வந்து கேட்டரிங் இருக்கிறதுன்னு வந்து உங்களுக்குள்ளே கேட்டரிங் இருக்கா? நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுட்டு வந்து நான் வந்து கேட்டரிங் ஃபீல்டு போனதுக்கு அப்புறம் தான், அதாவது நான் காலேஜ் படிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ படித்ததுக்கு அப்புறம் தான் வந்து. இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் வீட்டில் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்களா கேட்டரிங் வருவேன் ஒரு ஷெஃபாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக சார். என்ன என்னவா ஆகணும்னு நினச்சிருந்தீங்க நீங்கள் சொல்லுங்க. நான் வந்து நல்ல ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சேன். டக்கு டக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கிற வேலை. கண்டிப்பாக. பட் ஆனால் நம்ம இப்போ தட்டிட்டு இருக்க வேலைன்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்போ. பட் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க? ஸோ அதை விட இது நல்ல ஸ்கோப் இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணாலாம் நல்லா ஹோப் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ அது நல்லா வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ அதில் நல்லா மோட்டிவேஷன் பண்ணி அதில் என்னென்ன கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து நான் கற்றுட்ருக்கேன் சார். சூப்பர் சூப்பர் குட். நல்ல விஷயம். வாழ்த்துக்களும். ஏன்னா உங்களை சில பேரை பார்த்து தான் சில பேர்லாம் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. படிக்கிறதும் சரி, வேலைக்கு போகிறதும் சரி, ட்ரெஸ் பண்ணுறதும் சரி, பேசுகிற விதமும் சரி. ஸோ உங்களை பார்த்து சில பேர் வந்து கற்றுக்கிட்டோம். புரியுதுங்களா? ஷெஃப் எவ்வளோ சமைக்கிறாரு, பயங்கரமாக நல்லா ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நம்மளும் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இதுக்கப்புறம் உருவாகட்டும். சரியா? என்ன ஃப்ரூட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கடுகு போடுறோம். கொஞ்சமாக கடுகு. கடுகு பொறிஞ்சிருக்கோம்னா பூண்டு, பிடிச்சு வச்சிருக்கிற பூண்டு, பூண்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து கருவேப்பிலை. ஸோ க்ரீனாக இருக்கிற கருவேப்பிலை போட்டோம். கடுகு தாளிச்சதுக்கு அப்புறம் பூண்டு, நறுக்கிய பூண்டை ஆட் பண்ணிவிட்டு உடனே கருவேப்பிலை எடுத்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம். சின்ன பூண்டு இல்லை, நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன் பெரிய வெங்காயம்? சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயமே போட்டோம், அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். என்றைக்குமே நம்ம என்ன சமைக்கிறோமோ அதே மாதிரி சமைச்சா தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். செஃப் வந்து நீட்டு காஞ்ச மிளகா போட்டார், நம்ம குண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அப்படின்னா அப்போ அந்த டேஸ்ட் வராது, டேஸ்ட்டு மாறும். ஓகேவா? அப்புறம் நல்லா இல்லையே இல்லையா இல்லையேன்னா ஃபோன் எடுத்து சொல்லக்கூடாது. சின்ன வயமும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கு. ம். இது கூட வந்து தக்காளி. தக்காளி நறுக்கி வச்சுருக்குது. தக்காளி நம்ம சேர்க்க போகிறோம். ம். தக்காளி வந்து நல்லா பொடிசாக நறுக்கணும். இல்லை அப்படின்னு நம்ம நீட் நீட்டாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பை சேர்க்கணும்.
எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும்ல. பல வருஷத்துக்கு முன்னாடி குக்கரி ஷோவில் நீங்கள் அப்படி தான் பார்த்துருப்பீங்க. எண்ணெயை சிறிதளவு எடுத்து ஊற்றவும், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கவும் சேர்க்கவும். நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து டிவி வச்சு பார்க்கும்போது எதாவது கலாய்ச்சிருக்கீங்களா? என்ன எப்படி சமைக்கிறாங்க அப்படின்லாம் கலாய்ச்சிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன், நிறைய பேசியிருக்கோம். இன்னும் என்ன சொல்லியிருக்கீங்க, என்ன அவங்க தப்பு பண்ணாங்க? நாப்பது இல்லை, தப்பு பண்ணதில்ல. அவங்க பேசுகிற தமிழ் நல்லாயிருக்கும். அதை வச்சு பேசுகிறதுக்கு அதனுடைய ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தமிழில் கேட்கும் போது நல்லாயிருக்கும். கேட்குறது நல்லா, ஸோ அதை நம்ம வந்து வீட்டில் மொழி கமெண்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓ, வீட்டில் கலாச்சாரத்துக்கு போது அதுவும் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ நம்ம பேசுகிறதே நிறைய பேர் கலாச்சாரம் இருக்கிறாங்க. கண்டிப்பாக பேசுறது நம்ம உரிமை, யாரும் அதை இது பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து வெங்காயம் இப்போ தக்காளி கொஞ்சம் அவ்வளோ மெல்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இல்லையா இதெல்லாமே? ஆமாம். ஸோ இது கூட வந்து நம்ம புளி தண்ணி ஊற்ற போகிறோம். புளி தண்ணி, புளி கரைச்ச தண்ணி, புளி கரைச்சி வச்சுருக்கோம் நம்ம அந்த வாட்டர். நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இது எப்படி நிறைய சேர்த்துக்கலாமா? ஆமாம், இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம புளி தேவைப்படுதோ ஸோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதோடய நம்ம தக்காளி போட்டிருக்கோம். ஸோ தக்காளி கூட நம்ம புளி வந்து சேர்த்து ரெண்டு லைட்டாக புளி தன்மை இருக்கும்ல? ஆமாம். அது ஸோ இது ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுறோம். நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சது, நான் கண்டிப்பாக வந்து பீப்புள்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். என்னென்ன ஹெல்ப் பண்ணுங்க சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன ஹெல்ப் பண்ணுவாங்க? இப்போ வந்து ஆக்சுவலி நிறைய உங்களுக்கு தெரியும், நிறைய ஆசிரமம் இருக்குது. ஸோ அந்த ஆசிரமத்தில் வந்து எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். அதான் என்னுடைய ஃபியூச்சர் எய்ம். கண்டிப்பாக நான் வந்து அதுதான் பண்ணணும். ஓகே, ஆசிரமம் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நிறையா செலவு பண்ணணும், அதாவது நிறைய இல்லைனாலும் செலவு பண்ணணும் அவங்களுக்கு, அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குட். ஆனால் இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஏதாவது பண்ணுறீங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க? இந்த மாதிரி வந்து இப்போ நான் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து என்னுடைய, அதாவது மேரேஜ் அந்த நாளில் வந்து நம்ம ஒயிட்டு தான் மொத்தமாக செலவு பண்ணணும். வேறு வழி இல்லை, அந்த மாதிரி நம்ம வந்து ரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் சார். ரைஸ் ப்ரொவைட் பண்ணோம். ரைஸ்னால் எப்படி, மந்த்லி மந்த்லி? இல்லை, அதான் அந்த இப்போ அந்த வருது இல்லைங்களா, அந்த இயர் கோன்ஸ் நம்ம வெட்டிங் டே வருது இல்லைங்களா? ஸோ அந்த டேயில் வந்து நாங்கள் வந்து ரைஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ரைஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு கல்யாணம் ஆயிடுச்சா? ரைஸ் கண்டிப்பாக. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து புளி கொதிச்சுட்டு கொதிச்சு வச்சு இது கூட வந்து நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன மசாலா ஆட் பண்ண? மஞ்சள் தூள், மஞ்சள் தூள், அது கூட வந்து மிளகாய்த்தூள். ஸோ மிளகாய்த்தூள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு காரம் நமக்கு தேவைப்படுதோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி போட போகிறோம். இப்போ தான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெங்காயம், தேங்காய், அதாவது நம்ம தேங்காய் வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துக்கோம். அதாவது நம்ம தேங்காயை வந்து தேங்காயை மட்டும் அரைக்காமல் அது கூட வந்து நம்ம வெங்காயம் தென் தேங்காய் ரெண்டையும் சேர்த்து நல்லா. என்ன தேங்காய்? சின்ன வெங்காயம்? அது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது ஒரு டேஸ்ட் கொடுக்குமா? அந்த மாதிரி அரைச்சி போட்டால்? ஆமாம் சார். இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம ராவாக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ ரா வெங்காயம் வந்து நம்ம தேங்காய் கூட பேஸ்ட் பண்ணி அரைக்கும் போது ஸோ அதனுடைய நல்ல ஃப்ளேவர், அதனுடைய லாஸ்ட்டில் வந்து வெங்காயத்துடைய ஃப்ளேவர் அதில் இருக்கும் சார். சின்ன வெங்காயம் இப்போ நம்ம பச்சை வெங்காயம் சாப்பிட்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் அந்த கிரேவி கூட நம்ம லாஸ்ட்டாக கோகனோட சேர்த்து அரைக்கும் போது அது நல்லா லாஸ்ட் நமக்கு ஆட் பண்ணி பாயில் பண்ணுவோம். அதனுடைய டேஸ்ட் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கும் சார். ஸோ இப்போ பாயில் ஆகிட்டு இருக்கு. இது கூட வந்து நம்ம மீன் சேர்க்க போகிறோம். சார் நான் அதில் வந்து நம்ம பாறை மீன் வச்சுருக்கோம். இதில் நம்ம வந்து எந்த மீன் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சார். உள்ள இருக்கிற மீன் கூட வச்சு சமைக்கலாம் இதுக்கு. ஆமாம் சார். ஸோ இப்போ வந்து நம்ம இது கூட வந்து கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி வந்து நம்மள போட்டு நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ கூடலூர் மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் பக்காவாக ரெடி. ஆமாம் சார். அந்த மிளகா மசாலா போடணும் இல்லையா? ஆமாம் சார். லாஸ்ட்டாக வந்து அந்த கரம் மசாலா. கரம் மசாலா வந்து நம்ம இறக்க பக்கமாக, அதாவது நம்ம இப்போ கிரேவி ரெடி ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அந்த டைமில் வந்து நம்ம மேலே தூவிட்டு நம்ம இறக்கணும்னா அவனுடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சார். ஸோ கரம் மசாலா நமக்கு தெரியும், அந்த ஏலக்காய், இந்த பட்டை, வரமிளகாய், இந்த பேலீஃப், அதாவது பிரியாணியில் இதெல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த மசாலா நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நிறையா பண்ணிட்டு ஆட் பண்ணுமா இல்லை ஃபைனல் இப்போ இறக்க ஃபைனல் இறக்க போகிறோன்ற டைமில் போட்டுட்டு அப்படியே இறக்கலாம் சார். அப்படியே. ஸோ அது ராவாலாம் ஃபீல் ஆகாது நமக்கு? அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகாது சார். நம்ம ஃப்ளேவர் லாஸ்ட்டாக அதனுடைய ஃப்ளேவர் தான் சார்.
நம்ம கிரேவி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். நல்லா ஸோ கலரும் போது அந்த ஃபிஷ்ஷு குக் ஆனது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மசாலா லைட்டாக ஒரு ஒரு சிட்டிகை. ஆமாம், சிறிதளவு இந்த மசாலா மேலே தூவி இறக்கவும் இறக்கவும் இறக்குறோம். நீங்கள் பாருங்கள் டிஸ்பிளில் இறக்கி வைக்கிறோம். கூடலூர் மீன் குழம்பு செம்மையாக ரெடி பண்ணியிருக்காரு. சுட சுட இருக்கு. இது அழகாக ரைஸ் அடி போட்டு வச்சு பேசி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லும்போதே இடையே அப்படி இருக்கு. சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பிடிக்கும். புளிப்பாக இருக்கணும், காரமாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்றது போல் தான் இந்த மீன் குழம்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் மீன் குழம்பு வச்சு கூடலூர் மீன் குழம்பு எங்கள் வீட்டிலே ரெடி அப்படின்னு சொல்லலாம். பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். இப்போ ஷெஃப், இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கூடலூர் மீன் குழம்புல வந்து நம்ம வெங்காயம் தேங்காய் போகிற பேஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது கூட வந்து நம்ம கஸ்கசா இல்லை அப்படின்னா எள்ளு எள்ளு அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு ஐட்டம் நம்ம அதோட சேர்த்து ஆட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அது ஸோ அந்த கஸ்கசனுடைய அந்த அடிஷ்னல் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ இதனுடைய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது சாப்பிடாமல் இருக்கிறது தான் மைனஸ். ப்ளீஸ் தயவு செஞ்சு இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா இதுதான் பெரிய மைனஸ் அதானே இல்லையா? வேறு எதுவும் இருக்குது சொல்லுங்கள். மைனஸ் என்ன அப்போ? சார் நம்ம இதில் வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணுறது லாஸ்ட் டைமில் வந்து கரம் மசாலா ஆட் ஃபைனலாக ஆட் பண்ணுறோம் சிட்டிக்கு. ஆமாம் சார். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணலாம், ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக சாப்பிடும்போது நமக்கு அந்த ஃப்ளேவர் நமக்கு பிடிக்காது. ஸோ அதனுடைய ஆனால் வந்து கண்டிப்பாக இதில் வந்து கூடலூரில் வந்து கரம் மசாலா போடலாம், போடணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே நம்ம ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும் சார். ஒரு தடவை வச்சு பாருங்கள், லாஸ்ட்டில் போட்டு சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஓகே அந்த காட்டு மசாலா நல்லாயிருக்கு, அதாவது காட்டாக இருக்கிற அந்த மசாலா நல்லாயிருக்கு அப்படின்னா ஓகே. இல்லை இது நம்மளுக்கு அந்த மசாலா தான் லாஸ்ட்டில் இடிக்குது, மற்றபடி குழம்பு சூப்பர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா முன்னாடியே போட்டு சமைச்சிருங்க. அந்த சின்ன வெங்காயம் அதெல்லாம் போடுவோம், அப்போவே நீங்கள் அதை போட்டுட்டு ஒரு சிட்டிகை ஒரு சிட்டிகை நீங்கள் வந்து தூவி சமைச்சு அதுக்கப்புறம் அந்த குழம்பு இறக்கி சாப்பிட்லாம். அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லாமல் என்றைக்குமே உங்களுக்காக உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் சமைச்சு கொடுக்கலாம், மீன் குழம்பு கொடுக்கலாமா, சிக்கனில் கொடுக்கலாமா, வெஜிடேரியனில் கொடுக்கலாமான்னு செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஒரு ஒரு நாளும் ஒரு வித்தியாசமான ஊரோட உணவெல்லாம் நம்ம ஷெஃப் உங்களுக்காக எடுத்து வந்து சமைக்கிறாரு. ஸோ எங்கள் மக்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். கூடலூர் மீன் குழம்பு செய்யறது எப்படின்னு சின்ன ரீகேப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இடல ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் இதை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நல்லா பூண்டு அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, அந்த தக்காளி போட்டு நல்லா சாதை பண்ணி அது தேவையான அளவு நம்ம உப்பு நம்ம போடுறோம். அந்த உப்பு போட்டோம் நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொஞ்சம் சாதை நல்லா தூக்கு மாதிரி வரும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சிருக்கிற புளியை வந்து நம்ம ஊற்றி அந்த புளியை நம்ம கொதிக்க விட போகிறோம். அந்த புளி கொதிக்கிறது முன்னாடி வந்து நம்ம வந்து அதுக்குண்டான மசாலா நம்ம போட போகிறோம். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸோ இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணியை சேர்க்க போகிறோம். ஸோ இது நல்லா கிரேவி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். புளி கொதிச்சதுக்கப்புறம் வந்து இதை நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம வந்து மீன் நம்ம வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஸோ மீன் நல்லா சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணி நல்லா பாயில் ஆகி நல்லா கிரேவி நல்லா கிரேவி அந்த எண்ணெய் எண்ணெய் வந்து மேலே நல்லா ரோகன் வரும்போது இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கரம் மசாலா, நம்ம கரம் மசாலா மேலே லைட்டாக வந்து நம்ம இறக்கத்துக்கு முன்னாடி நம்ம தூவிட்டோம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கூடலூர் மீன் குழம்பு ரெடி.